வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நாம் எஸ் எம் அசீம் முகமது, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புனித பூமியான கலனியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பதவியேற்பிற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. பாரிய மக்கள் ஆணையை பெற்றுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கு உலக தலைவர்களிடமிருந்து இதயபூர்வமான வாழ்த்து. காலை வாரும் செயற்பாடுகள் இல்லாவிட்டால் நிலைமை மாறியிருக்கும், தோல்வி குறித்து சஜித்தின் கருத்து. நிலையான சமாதானத்தை ஏற்படுத்தி தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் தரப்பினருக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்கின்றார் இரா சம்பந்தன். பெய்ரூட் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து 285 இலங்கையர்களை தாயகத்திற்கு அழைத்து வர விசேட விமானம். கேரளாவின் விமான விபத்தில் 18 பேர் பலி. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்ந்து விரிவான செய்திகள். ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்சே நாளை முற்பகல் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளார். சத்தியப்பிரமாண நிகழ்வு களனி ரஜமகா விகாரையில் இடம்பெறவுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் புதிய பிரதமராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் நாளை சத்தியப்பிரமாணம் செய்யவுள்ளார். பெலியத்த தேர்தல் தொகுதியை பிரதித்துவப்படுத்தி பாராளுமன்றம் தெரிவான மஹிந்த ராஜபக்ஷ 2001 ஆண்டில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் அதனைத் தொடர்ந்து 2004 ஆண்டில் பிரதமராகவும் செயற்பட்டுள்ளார். நாட்டின் ஐந்தாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவான மஹிந்த ராஜபக்ஷ இரண்டு தடவைகள் அப்பதவியை வகித்து 30 ஆண்டுகால யுத்தத்தை நாட்டிலிருந்து முற்றுமுழுதாக இல்லாதொழித்தார். இந்நடவடிக்கை குறித்து நாட்டு மக்கள் தமது கௌரவத்தை அவருக்கு வழங்கியுள்ளனர். இரண்டாயிரத்தி 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் 26 தேதி 51 நாள் அரசாங்கத்தில் பிரதமராகவும் செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ அடைந்த மாபெரும் வெற்றியை அடுத்து தெரிவான அரசாங்கத்தில் பிரதமராகவும் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். மஹிந்த ராஜபக்ஷ நாளை புதிய பிரதமராக 4வது தடவையாகவே சத்தியப்பிரமாணம் செய்ய உள்ளார். அவரது பதவி பிரமாணத்தை அடுத்து புதிய அமைச்சரவை குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. சத்தியப்பிரமாண நிகழ்வு சுயாதீன தொலைக்காட்சி, வசந்தம் டிவி, லக்கண்ட மற்றும் வசந்தம் எஃப்எம் ஆகிய அலைவரிசைகளின் ஊடாக நேரடியாக ஒளி ஒலிபரப்பு செய்வதற்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை பொது தேர்தலில் தெரிவாகிய உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் நாளை மறுதினம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட உள்ளது. அத்துடன் புதிய பாராளுமன்றம் எதிர்வரும் 20 தேதி கூட உள்ளதுடன் அன்றைய தினம் சபாநாயகர் தெரிவு உள்ளிட்ட பாராளுமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன. 2020 பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஈட்டிய அமோக வெற்றி குறித்து உலக நாடுகளின் தலைவர்கள் பலர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் புதிய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாழ்த்து தெரிவித்து ட்விட்டர் செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமருக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது நன்றியை தெரிவித்துள்ளார். தேர்தலில் அடைந்த மாபெரும் வெற்றி குறித்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல துறைகளிலும் இலங்கைக்கு ஆதரவு வழங்க தயாரென அதன்போது பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்துடன் முடியுமாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு முதல் விஜயத்தை மேற்கொள்ளுமாறும் பாகிஸ்தான் பிரதமர் இலங்கை பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபேயும் பாராளுமன்ற தேர்தல் வெற்றி குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஈட்டிய வெற்றி குறித்து மகா சங்கத்தினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மக்களுக்காக பிரதிநிதிகள் உண்மையான அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என மகா சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். எந்த அமைச்சு பதவிகளை வகித்தாலும் முதலில் மக்களின் பிரச்சனைகளுக்கு செவிமடுக்க வேண்டும். மக்களின் சுக நலன்களை தேடி அறிந்து செயற்படுவதற்கான தேவையே உள்ளது. எங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் நல்லுள்ளம் கொண்டவர் என்பது. மக்களுக்கு செவிமடுத்து மக்களோடு இந்த பயணத்தை முன்னெடுத்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எமது தாய் நாட்டை சொர்க்க புரியாக மாற்ற முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கிட்ட கிஜிமசாக்கே ஆக்கினேன்.
பிரதிநிதித்துவத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர். மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்கும். அதன் பின்னர் இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். அதற்கு பெசில் ராஜபக்சவின் பாராளுமன்ற பிரவேசத்தை தடுக்க வேண்டும் என்பதே சூழ்ச்சியின் நோக்கம். பெசில் ராஜபக்சவை அரசியலிலிருந்து ஓரம் கட்டுவது அது எந்த வழியில் என்பதுதான் சந்தேகத்திற்குரியது. நட்பெயருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியா அல்லது அவரை கொலை செய்வதா என்பது குறித்து எமக்கு சந்தேகம் காணப்படுகின்றது. பெசில் ராஜபக்ஷ அவர்களிடம் பாராளுமன்றத்திற்கு வருமாறு நாம் குறிப்பிடுகின்றோம். சூத்திரதாரிகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டாம். நீங்கள் இந்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கள். பொய் வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றிய யுகம் முடிவுக்கு வந்துள்ளது. தற்போது மக்கள் சேவைகளையே எதிர்பார்க்கின்றனர். அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டின் சட்டத்தை மதித்து சகல இன மதங்களை ஒன்றிணைத்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்தோடு செயற்படுவார்கள் என எதிர்பார்க்கின்றேன். தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை எதிர்வரும் 14ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அனைத்து தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப் பெற்றதன் பின்னர் அதனை வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக எதிர்வரும் 14ஆம் திகதிக்கு முன்னர் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான பெயர் விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்குமாறு சகல அரசியல் கட்சிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் நேற்று பிற்பகல் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினரின் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் ஒன்று கூடி அது தொடர்பான தீர்மானத்தை பெறவுள்ளனர். இந்நிலையில் ஏனைய அரசியல் கட்சிகளின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. தேர்தல் சட்ட விதிமுறை மீறல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் சந்தேக நபர்கள் குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோருவதற்கு போலீசார் தீர்மானித்துள்ளனர். முழு தேர்தல் காலப்பகுதியிலும் தேர்தல் சட்ட மீறல்கள் குறித்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் சந்தேக நபர்கள் குறித்த தகவல்களை சட்டபாதிபருக்கு அனுப்ப போலீசார் தீர்மானித்துள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் நாட்டில் அமைதியான சூழலை காணக்கூடியதாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹம்பந்தோட்டை பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ரோந்து நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். தேர்தல் நெருங்கியவுடன் ஐக்கிய தேசிய கட்சியில் ஏற்பட்ட மோசமான சூழ்நிலையின் விளைவுகளை இன்று அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் பிரதான காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முரண்படுதல், பொறாமை, வஞ்சகம் என்பவற்றால் சுற்றி வளைத்து கல்லறிந்த நிலையில் எங்களால் பலமான ஆரம்பம் ஒன்றை ஏற்படுத்த முடிந்துள்ளது. ஒரு சந்தர்ப்பத்தில் எமது கட்சி பதிவு செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்டனர். மற்றொரு சந்தர்ப்பத்தில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும் என்றார்கள். பணம், கட்டடம் என்பன முக்கியமல்ல, மக்களின் நம்பிக்கையே முக்கியம் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியுள்ளோம். வருத்தத்திற்குரிய விடயம், தேர்தல் நெருங்கிய காலப்பகுதியில் ஏற்பட்ட சோகமான சூழ்நிலையின் விளைவுகளை இன்று அனுபவிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. உண்மையாக காலைவாரம் செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்காமல் உண்மையாக செயற்பட்டிருந்தால் முடிவு இதைவிட நல்ல வகையில் அமைந்திருக்கும். அதனை தான் நாங்கள் ஆரம்பம் முதல் குறிப்பிட்டோம். உண்மையில் முழுமையான அரசாங்கத்தை கைப்பற்றியிருந்தாலேயே முழு திருப்தி ஏற்படும். நீங்கள் தேர்தல் முடிவுகளை பார்த்தீர்கள் தானே? பார்த்திருந்தால் எந்த ஒரு நபருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலை தெரிந்திருக்கும். அனைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவார்கள். கைப்பற்றுவதாக அவர்கள் குறிப்பிடவில்லை. நாங்கள் பொறுப்புகளை ஏற்போம் என குறிப்பிட்டோம். தற்போது பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்தல் முடிவுகளை சற்று பாருங்கள். தேசிய பட்டியல் உறுப்பினர் தெரிவு குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. தேர்தலில் மக்கள் வழங்கிய வாக்குகளை பின்னடைவை சந்தித்தவர்கள் தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு
கேள்வி கேட்கப்பட்டது. நான் கூறினேன் அப்படி செய்ய போவதில்லை என்று. நாங்கள் எமது கொள்கைகளை உரிய முறையில் கடைபிடிப்போம். சீர்திருத்தம் என்பது ஒன்று, முழுமையான அகற்றுவது என்பது மற்றொன்று. சீர்திருத்தங்களுக்கு நாங்கள் தயார். அதனை விடுத்து 19வது அரசியல் அமைப்பு இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம். உண்மையான தூய்மையான நாடொன்றை கட்டி எழுப்புவதற்கு முன்னெடுக்கப்படும் சகல விடயங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் தயார். பொது தேர்தலின் முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் மாவட்ட மட்டத்தில் தெரிவாகியுள்ள வேட்பாளர்கள் தமது வெற்றி குறித்து கருத்து தெரிவித்தனர். எமது வேட்பாளி நாட்டில் உள்ள நிரந்தரமான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் பேசும் மக்களுக்கு சமத்துவத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், கௌரவத்தின் அடிப்படையில் நாங்கள் எவருடனும் சேர்ந்து கடமை கழிவதற்கு நாங்கள் தயார். அது அந்த கருத்தில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் ஆட்சி அமைக்கின்றவர்கள் என்ன விதமாக இந்த கருமத்தை முன்னெடுக்கப் போகின்றார் என்பதில் தான் தங்கி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் எல்லோருடைய சம்மதத்தையும் பெற்று, எல்லோருடைய இணக்கப்பாட்டையும் பெற்று, ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அமிதமான ஒரு கருமத்தை ஆரம்பித்தால் நிச்சயமாக அந்த கருமத்துக்கு அந்த கருமத்துக்கு எங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு இருக்கும். அதை பற்றி எவ்விதமான சந்தேகம் இல்லை. இன்னைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற ஆதரவு என்று சொல்வதை விட இன்றைக்கு நாங்கள் செய்த வேலை திட்டத்துக்கும் நாங்கள் செய்ய போகின்ற வேலை திட்டத்துக்கும் மக்கள் கொடுத்த குரலாக நான் பார்க்கின்றேன். ஆனால் உரிமையுடன் சேர்ந்து எங்களுடைய மாவட்டங்களும் முன்னோக்கி போக வேண்டும், எங்களுடைய மக்களும் வாழ வேண்டும், இன்னைக்கு வாழ்வதற்கான ஒரு பயணத்தை எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில நான் நம்புறேன் இந்த செய்தி எனக்கு மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியினருக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சியினர், அனைத்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் கட்சிக்கு அப்பால் தமிழ் இனமன்ற ரீதியில் அனைத்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் செயல்பட வேண்டும். ஒரு பாரிய ஒரு சவால் இனி வரும் காலங்களில் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களில் வரக்கூடாது. தமிழருடைய உரிமை இல்லாத அபிவிருத்தி என்ற நிலப்பாட்டுக்குள் நாங்கள் போகக்கூடாது. எங்களுடைய உரிமை தான் முக்கியம். அடிப்படை எங்கள் உரிமையாக இருக்க வேண்டும். இளைஞர்களையும் நாங்கள் சேர்த்தெடுத்து இனி வரும் காலங்களில் இளைஞருடைய பங்களிப்புடன் இந்த உரிமையுடன் இணைந்த அபிவிருத்தி என்ற பாதையில் நாங்கள் நிச்சயமாக பயணிக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடு, என்னுடைய செயல்பாடு எதிர்காலத்தில் இருக்கும். தமிழ் தேசியத்துக்காக வாக்களித்த வடகிழக்கு அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றி. இந்த தேர்தலிலே மக்கள் எங்களுடைய சேவையை புரிந்து அதை அங்கீகரித்து தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று மீண்டும் ஒருமுறை அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள் மக்களுக்கு வேலை செய்வதற்காக. ஆகவே நாங்கள் மக்களுக்கு வேலை செய்வதற்கான எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக எடுத்து மக்களுடைய நன்மை தீமைகளை அறிந்து நாங்கள் வேலை செய்வோம். நாங்கள் கடந்த காலத்தில் சிறந்த சேவையை வைத்து மக்கள் மீண்டும் எங்களை பாராளுமன்றம் வைத்துக்கு நம்ம நன்றி கூறுகிறோம். மக்களுக்காக தொடர்ந்து எங்களை சேவை செய்ய வேண்டியதன் காரணமாக நாங்கள் எனது சேவையை தொடர்ந்தும் செய்வேன் என்று கூறுகின்றோம். ஒன்றல்ல கூட தந்திருக்க வேணும் உண்டு, கிடைச்சிருக்க வேணும் எதிர்பார்க்கிறேன். இருந்தாலும் ஒன்றை வச்சு கொண்டு வன்னி மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும். கூட்டமைப்பிட வெற்றிக்க வீழ்ச்சிக்கு அவியலான் காரணம். மக்களுக்கு அவியல் மேல நம்பிக்கை இல்லைன்றதுக்காண்டி நம்பிக்கை உள்ள ஆக்களை தெரிவு செய்திருக்கிறோம். நேற்றைய தினம் 23 கொரோனா தொற்றாளர்கள் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் குணமடைந்த தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2576 அதிகரித்துள்ளது. நாட்டில் இனங்காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2839 ஆகும். தற்போது 252 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 51 பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் வரை கந்தக்காடு மற்றும் சேனப்புர போதை தடுப்பு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தில் தொற்றாளர்களாக 604 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 483 பேர் புனர்வாழ்வு பெறும் கைதிகளாவர். 67 பேர் மத்திய நிலையத்தின் ஊழிய படையணியை சேர்ந்தவர்களாவர். இதேவேளை சுகாதார வழிகாட்டல்களை உரிய முறையில் பின்பற்றி தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்த உலகின் முதல் நாடாக இலங்கை அடையாளப்படுத்தப்பட்டதென சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பிரதானி விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார்.
මෙතන වැදගත්ම දේ තමයි පසුගිය දින දෙක තුළදීම கடந்த 2 நாட்களிலும் இந்த ஒரு COVID-19 தொற்றாளரும் இனம் காணப்படவில்லை என்பதுதான் இங்கு முக்கியமான விடயம். எனினும் எமது நாட்டில் இனம் காணப்படாத COVID தொற்றாளர் ஒருவர் அல்லது கொத்தனியாக தொற்றாளர்கள் இருக்க கூடும் என்பதை நாம் மறந்து விட கூடாது. அதனால் மக்கள் சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றுவது மிகவும் முக்கியமானதாகும். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போதைய நிலையை விட மேலும் சுமூகமாக மாறக்கூடும். சர்வதேச விஞ்ஞானிகள் அடுத்த வருடமளவில் வெற்றிகரமாக கொரோனாவுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்க முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். சுகாதார பிரிவினரால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை உரிய முறையில் பின்பற்றி தேர்தலை நடத்திய ஒரே நாடு இலங்கைதான். இந்த நிலை COVID-19 வைரஸ் பரவலை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடிந்தமையினால் தான் உருவானது. வெளிநாடுகளிலுள்ள இலங்கையர்களை தாயத்திற்கு அழைத்து வரும் வேலை திட்டம் இன்றைய தினம் முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 2 விமானங்களூடாக மேலும் சில இலங்கையர்கள் இன்றைய தினம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். தாயகத்திற்கு திரும்பும் எதிர்பார்ப்புடன் இந்தியாவில் தங்கியிருந்த 125 பேர் மத்தளை சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்தியாவின் விசாகப்பட்டினம் விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான UL 1160 ரக விமானத்தினூடாக குறித்த 125 பேரும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் PCR பரிசோதனைகளுக்காக மாதிரிகள் பெறப்பட்டு அவர்கள் கொகல தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மாலைத்தீவிலிருந்து 163 பேருடன் மற்றொரு விமானம் மத்தளை சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. வருகை தந்த அனைவரும் PCR பரிசோதனைகளின் பின்னர் காலி கொக்கலையில் உள்ள தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையர்களை தாயகத்திற்கு அழைத்து வரும் புதிய வேலை திட்டத்தின் கீழ் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளி விவகாரங்கள் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் முதல் மீண்டும் இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சீனா, இந்தியா, மாலைத்தீவு ஆகிய நாடுகளிலிருந்து 3 விமான பயணங்கள் கட்டுநாயக்க மற்றும் மத்தளை விமான நிலையங்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. அதே போன்று நாளை தினம் துபாய் இருந்து 2 விமான பயணங்கள் இடம்பெறவுள்ளன. மத்திய கிழக்கு நாடுகள் குறித்து தற்போது கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. பெய்ரூட்டில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தை அடுத்து பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினரும் சுகாதார பிரிவினரும் சிவில் விமான சேவைகள் அதிகார சபை அதே போன்று விமான போக்குவரத்து அதிகார சபை ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் ஆகியன ஒன்றிணைந்து இன்றைய தினம் முதல் இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெய்ரூட் நகரில் இடம்பெற்ற பாரிய வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்த அனைத்து இலங்கையர்களும் பெண்கள் என அந்நாட்டிற்கான இலங்கை தூதரகம் உறுதி செய்துள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 15 அதிகரித்துள்ளது. லெபனானில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள 285 இலங்கையர்களை எதிர்வரும் 15 தேதி நாட்டுக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளதாக லெபனான் மற்றும் சிரியாவுக்கான இலங்கை தூதுவர் ஷானி கருணாரத்ன தெரிவித்துள்ளார். வெடிச்சம்பவத்தில் பெய்ரூட்டில் அமைந்துள்ள இலங்கை தூதரகத்திற்கும் அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அவற்றை புனரமைக்கும் அதேவேளை பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காகவும் தூதரகம் நாளாந்தம் இயங்குகிறது. தூதுவர் ஷானி கருணாரத்ன பெய்ரூட் நகரில் ஏற்பட்ட இந்த பாரிய அனர்த்தம் குறித்து அங்கு நேரடியாக விஜயம் செய்து அறிந்து கொண்டுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட இலங்கையர்கள் குறித்தும் அவர் கண்டறிந்தார். இதுவரை இலங்கையர்கள் எவரும் உயிரிழக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வெடிப்பு சம்பவத்தில் இதுவரை 154 பேர் உயிரிழந்தும் 5000 கூடுதலானோர் காயமடைந்தும் உள்ளனர். ஏற்பட்டுள்ள இடர் நிலைமைக்கு மத்தியில் தூதரகத்துடன் தொடர்ச்சியாக தொடர்பை ஏற்படுத்தி சேவைகளையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பெரும்பாலான இலங்கையர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தூதரகம் அறிவித்துள்ளது. இவர்களுக்கு உலர் உணவுகளை விநியோகிக்கும் செயற்பாடும் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. மேலும் பெரும்பாலான உலர் உணவுகளை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். இதனால் இவர்கள் தொடர்பான தகவல்களை லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அமைதி காக்கும் படைப்பிரிவுக்கு வழங்க தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வெடிச்சம்பவத்தில் அதிர்ச்சிக்குள்ளாகிய பலர் தற்போது பல்வேறு நோய் தாக்கங்களுக்கு உட்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களுக்கு வழங்குவதற்காக தற்போது பாரிய அளவில் இரத்த பற்றாக்குறையும் காணப்படுகிறது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு லெபனானில் உள்ள இலங்கை தூதுவர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனடியாக இரத்தத்தை தானமாக வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு பெரும்பாலான
உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். வெடி சம்பவத்தினால் ஏற்பட்ட சேதத்தை போன்று ஏற்பட்டுள்ள பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் லெபனானில் உள்ள பெரும்பாலான மக்கள் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன்போது போலீசாருக்கும் எதிர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் கடும் மோதல் நிலவியதாக அந்நாட்டிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் அதிகாரிகள் போதைப்பொருளை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் வாகனம் ஒன்று பலப்பிட்டிய பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த மோட்டார் வாகனத்தை கண்டுபிடித்துள்ளனர். குறித்த வாகனத்தை பயன்படுத்தியே போதைப்பொருள் வர்த்தகம் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் தொடர்புகளை பேணியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் 13 அதிகாரிகளும் எதிர்வரும் 18 தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் குறித்த 13 அதிகாரிகள் உள்ளடங்கலாக இதுவரை 21 பேர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.